பத்மஜா என்ற துணை நடிகை திருவொற்றியூர் காலடி பெட்டியில் வசித்து வந்தார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட பத்மஜாவிற்கு 2 வயதில் மகன் இருக்கிறான். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் பவன் ஆந்திரா சென்று விட்டார். பத்மஜாவின் உறவினர் குழந்தையை தூக்கி சென்று விட்டனர். இதையடுத்து திருவொற்றியூரில் உறவுக்கார வாலிபருடன் வசித்து வந்துள்ளார் பத்மஜா. கணவர் இல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டாம் என்று வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்யுமாறும் கூறியுள்ளார். இந்நிலையில் பத்மஜா தற்கொலை செய்வதற்கு முன் ஒரு வீடியோவை பெங்களூரில் உள்ள தன்னுடைய சகோதரிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார். அதில் அவர் கண்ணீர் விட்டு கதறியபடி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் பத்மஜா வெகுநேரமாகியும் வீட்டின் கதவை திறக்காததால் சந்தேகத்தில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளார். அப்போது பத்மஜா மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து கதவை உடைத்து பத்மஜாவின் உடலை மீட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.